Periyar Maniyammai Institute of Science and Technology, Thanjavur. Mechanical Engineering with specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டுப்பெருங்காயம். நாடு தழுவிய அளவில் அல்லது உலகளாவிய அளவில் நடக்கும் பெரும் சம்பவங்களால் பங்கு சந்தைகள் சரிவதையோ கிடுகிடுவென உயர்வதையோ அடிக்கடி செய்திகளில் பார்த்திருப்போம். ஆனால் இப்போது அமெரிக்க ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் வெளியிட்டிருக்கும் ஆய்வறிக்கையால் பங்கு சந்தையை கட்டுக்குள் வைத்திருக்கிற செபி தலைவரே சரிந்து விழும் அளவுக்கு விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இந்த விஷயத்துக்குள் போவதற்கு முன்பு செபி என்றால் என்னவென்று நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்பதன் சுருக்கம்தான் செபி. அதாவது இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் என்பதன் சுருக்கம்தான் செபி. இது 1988 சட்டப்பூர்வமற்ற அமைப்பாக தொடங்கப்பட்டு 1992 ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக நிறுவப்பட்டது. பங்கு சந்தைகளில் நடக்கும் பரிவர்த்தனைகளை மேம்படுத்துவதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான அமைப்பு தான் செபி. அத்தகைய செபியின் தலைவராக இப்போது இருக்கும் மாதவி புரி புச் மீதுதான் ஹிண்டன்பர்க் நிறுவனம் கடுமையான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறது. மாதவி புரி புச் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக ஹிண்டன்பர்க் குற்றம் சாட்டியிருக்கிறது. அதானி குழுமத்தின் சந்தேகத்திற்குரிய போலி நிறுவனமான பங்குதாரர்களுக்கு எதிராக செபி தகுந்த நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அல்லது எடுக்க விரும்பவில்லை. இப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருக்க செபி தலைவர் மாதவி புரி புச் அதானியின் சகோதரர் உடந்தையாக இருப்பது காரணமாக இருக்கலாம். செபி அமைப்பின் தலைவர் மாதவி புரி புச், அவரின் கணவர் ஆகியோர் அதானி நிறுவனத்தின் வெளிநாட்டு நிறுவனங்களில் பங்கு வைத்திருப்பதும் இப்போது தெரிய வந்துள்ளது. இந்த காரணத்தினாலேயே அதானி தொடர்புடைய பங்குதாரர்களுக்கு எதிராக செபி இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது ஹிண்டன்பர்க். செபியின் பொறுப்பை ஏற்ற பிறகு மாதாபி புரி புச் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தினார். குறிப்பாக பிளாக் ஸ்டோன் குரூப் போன்ற சில நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் வகையில் அவை இருந்தன. அந்த நிறுவனங்களுக்கு மாதாபியின் கணவர் தவால் புச் ஆலோசகராக பணிபுரிகிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது ஹிண்டன்பர்க். இதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி செபியின் தலைவர் புரி புச் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இதுவரை செபியின் தலைவர்களாக இருந்தவர்கள் எதிர்கொண்டிராத சீரியஸான இந்த புகாருக்கு உள்ளாகி இருக்கிறார் மாதவி. யார் இந்த மாதவி? 1966 பிறந்த மாதவி புரி புச் இந்தியாவின் பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் தற்போதைய தலைவர் மற்றும் இந்த பொறுப்பை வகிக்கும் முதல் பெண்மணி ஆவார். இவர் தவால் புச் என்பவரை மணந்தார். தம்பதியருக்கு அபய் என்ற மகன் உள்ளார். மாதவி புரி புச் தனது ஆரம்ப பள்ளி படிப்பை மும்பையில் உள்ள ஃபோர்ட் கான்வென்ட் பள்ளி மற்றும் டெல்லியில் உள்ள இயேசு மற்றும் மேரி கான்வென்ட் ஆகிய இரண்டு நகரங்களில் முடித்தார். பிறகு டெல்லி பல்கலைக்கழகத்தில் உள்ள செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியில் கணிதத்தில் இளநிலை படிப்பை முடித்தார். அவர் தனது MBA பட்டப்படிப்பை குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் முடித்தார். MBA முடித்த பிறகு மாதவி புரி புச் ICICI குழுமத்தில் தனது பணியை தொடங்கினார். ஓராண்டல்ல ஈராண்டல்ல 17 அவர் ICICI குழுமத்தில் மட்டுமே பணியாற்றினார். இந்த 17 ICICI வங்கியின் நிர்வாக இயக்குநராக 12 பணியாற்றினார். பிப்ரவரி 2009 முதல் மே 2011 வரை ICICI செக்யூரிட்டிஸின் நிர்வாக இயக்குநராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருந்தார். ICICI வெப் ட்ரேட் லிமிடெட் உள்ளிட்ட அந்த குழுமத்தின் வெவ்வேறு நிறுவனங்களில் அவர் பணியாற்றினார். 2011 கிரேட்டர் பசிபிக் கேபிட்டல் என்ற பெரும் கார்ப்பரேட் நிறுவனத்தின் தலைவராக சிங்கப்பூரில் பணியாற்றினார். ஷாங்காய் புதிய மேம்பாட்டு வங்கியில் 3 பணியாற்றினார். பின்னர் அவர் அகோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நிறுவினார். இது மட்டுமல்ல, ஐடியா செல்லுலார், மேக்ஸ் ஹெல்த்கேர், ஜென்சா டெக்னாலஜிஸ், இனோவின் கேபிட்டல் மற்றும் கேபிள் ஹார்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்களில் மாதவி இயக்குநர் பதவிகளை வகித்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2022 மார்ச் 1 செபியின் தலைவராக மாதவி புரி புச் நியமிக்கப்பட்டார். செபி என்பது இந்திய நிதியமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஒரு அமைப்பு. செபியின் தலைவர் ஒன்றிய அரசால் பரிந்துரைக்கப்பட வேண்டும். செபியின் உறுப்பினர்களில் ஒன்றிய நிதி அமைச்சகத்தில் இருந்து 2 உறுப்பினர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் உறுப்பினர் ஒருவர் என இவர்கள் போக மீதமுள்ள 5 உறுப்பினர்கள் இந்திய மத்திய அரசால் பரிந்துரைக்கப்படுகிறார்கள். அவர்களில் குறைந்தது 3 முழுநேர உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு முழுநேர உறுப்பினராக இருந்தவர்தான்
புரிபுச். ஆக செபி என்பது ஒன்றிய அரசின் நிதியமைச்சகத்துக்கு உட்பட்ட அமைப்பு. இந்த நிலையில்தான் 2022 மோடி அரசால் செபி தலைவராக மாதபி புரிபுச் நியமிக்கப்பட்டார். அப்போது செபியின் முதல் இளைய தலைவர், முதல் பெண் தலைவர் என்ற பெருமை ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் இன்னொரு பக்கம் மிக முக்கியமான வேறொரு வில்லங்கமும் பேசப்பட்டது. அதாவது செபியின் தலைவராக இதுவரை வந்தவர்களில் முழுக்க முழுக்க தனியார் துறையிலேயே பணியாற்றிய முதல் நபர் மாதபி புரிபுச் தான். தனது கெரியர் முழுவதையும் தனியார் நிதி நிறுவனங்களில் உயர் அதிகாரியாகவே செலவிட்டவர் புச். அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்கும் செபியின் தலைவராக பதவி காலத்தை பெற்றுள்ள புச் சில மாதங்களாக செபிக்கு உள்ளிருந்தே சில எதிர்ப்புகளை எதிர்கொண்டார். பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டுகளை வேகமாக அதிகரித்தது உள்ளிட்ட நடவடிக்கைகளால் செபியின் அதிகாரிகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். சில ஜூனியர் அலுவலர்கள் செபி தலைவர் புச்சுக்கு எதிராக மௌன போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். புச் மீது செபி நிர்வாக குழு உறுப்பினர்கள் இடையிலேயே அவநம்பிக்கையும் அதிருப்தியும் உள்ளது என தெரிவித்ததாக தி இந்து செய்தி வெளியிட்டுள்ளது. ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார் புரி புச். தானும் தனது கணவரும் திறந்த புத்தகமாகவே நிதி விவகாரங்களில் செயல்பட்டு வருவதாக அவர் பதிலளித்துள்ளார். ஆனபோதும் செபி தலைவரை நோக்கிய குபீர் புகார்கள் தேசிய அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.